நாங்க வனதேவதை நோம்பி கொண்டாடுறோம்ங்க. கொண்டாடுங்க, நான் ஒண்ணு வேண்டாங்களே. அது இல்லைங்க, வனதேவதை ஆனந்தப்படுத்த வருஷ பூமிதிக்கிற வழக்கம்ங்க. ஐயா தான் இந்த வருஷம் அதை ஆரம்பிச்சு வைக்கணுங்க. என்ன டேட்? இந்த மாசம் 10ஆம் தேதி. ஓ, டெலிகேட் பொசிஷன். 8ஆம் தேதி எனக்கு சேலத்துல மாநாடு, 9ஆம் தேதி ஊட்டியில ஊர்வலம், 10ஆம் தேதி நான் எங்க இருக்கேன்னு எனக்கே தெரியலையாப்பா. நான் டெல்லியில் இருக்கிறேன். 10ஆம் தேதி டெல்லியில. சரி, உங்களுக்காக நான் ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிக்கிறேன். என்ன நோம்பின்னு சொன்னீங்க? பூ மிதிக்கிற நோம்பிங்க. ஐயா, பூல முள்ளுகள் இருந்து குத்திராத. அதெல்லாம் இருக்கு. அப்ப பூ நிறைய போட்டு வைங்க, நான் வந்து மிதி மிதின்னு மிதிச்சிட்டு வந்துடுறேன். இன்னொரு விஷயம், எலெக்ஷன் வேற வரப்போகுது, எனக்கு மாலை போட்டு போட்டோ எடுத்து நல்லா அமகலப்படுத்தணும். தெரியுதா? சரி, ஓகே, சரி தான். அப்போ உத்தரவு கொடுங்க. நீ முதல்ல அந்த செங்கூர் அங்க குடியா? எப்படியா உத்தரவு கொடுக்கறது? உடலை புடிக்கிட்டு வாந்தி வருதுடா சாமி. வெரி பிஸி. டெல்லி புரோகிராமை கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கேன். போஸ் ரெடியா? ஆஃப் செக்ஸி கேர்ள்ஸ். பாரு இங்க புஸ், பாரு இங்க புஸ். காந்த கண்ணகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பார்க்கறேன். த பேக்ல புஸ், ரைட்ல புஸ், தி லெப்ட். தள்ளி உட்காரவா. ஏண்டா பிஞ்சா தலையா? மஞ்சா துணியை கட்டிட்டு நீ எங்கடா வந்த? பூ மிதிக்கத்தான். ஐயா, பூ மிதிக்கலாங்களா? ஓ, மிதிக்கலாமே. அதுக்கு முன்னாடி நான் மிதிச்சிட்டு வர்றேன். எங்க போனா தொடர்ந்து வருவியா? தொடர்ந்து வருவியா? நான் எப்படி பூ மிதிக்கிறேன் பாடுறா? காந்த கண்ணி, மிதிக்கலாமா? ஸ்டார்ட் மியூசிக். ஸ்டாப் த மியூசிக். கேட்ச். குஞ்சாணி, ஐ அம் வெரி ஹாப்பி. நெருப்புடும். ஐயோ, நெருப்பு போட்டு பாக்குறாங்க. ஐயா விட்டுருங்க. பூ மிதிக்கலான்னு வந்தா தீ மிதிக்க சொல்றீங்களா? ஐயா, என்ன விட்டுருங்க. ஐயா, நெருப்பு தகத காண்டு இருக்கு. ஐயா வேணா, ஐயா வேணா, ஐயா விளையாடாதீங்க. ஐயோ ஐயோ. தூங்குறியா? வயிறு முட்டை தின்னுட்டு இப்படி பட்ட பகல்ல கொரட்டு விடுறிய? உன்ன நீ வா வா. ஏய், போய் பந்த எடுத்துட்டு வா. இது யாருக்கு? அவருக்கு தான். குடி குடி. பிஸ்கட் பிஸ்கட் எடுத்துக்க. ஏய், நீ போ வா. யூடி, இப்படி நின்னு வேடிக்கை பாரு. பந்து போச்சுன்னா எடுத்து போடு. ஏய் டடியா, இங்க இருக்கு. நல்லா கவனி. இதை இப்படி தூக்கி போட்டு இப்படி அடிச்சா அப்படி போய் விழும். அது போய் எடுத்துட்டு வா. போயா, ஓடு. அவன் மசில்ஸ் பரடி கொழு கொழுன்னு அமுல் பேபி மாதிரி வரம் பாரு. போய் எடுத்துட்டு வா. ஏய், சொல்றது காதுல விழல. போய் எடுத்துட்டு வா. போயா, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீ எங்க போற? போய் எடுத்துட்டு வா. போயா? போ மாட்டேன். போய் எடுத்துட்டு வா. இத முதலே செஞ்சிருக்கலாம்ல. அந்த பயம் இருக்கட்டும். ஒரு நிமிஷம். என்ன?
There is a limit to insulting a person. I am your driver. Yes, just think. I am a man, a human being, just like you and any others. I have the same emotions and passions that you have. I am not your slave. Give respect and take respect. போன மாசம் மூணாவது வாரம் இங்க இருந்து பெங்களூருக்கோ இல்ல பெங்களூர்ல எங்கயோ ஏதாச்சும் கால் வந்துச்சா? அத இன்னேத்து வந்து இப்படி கேட்ட எப்படி? டச்சர் பார்த்து சொல்ல. கொஞ்சம் லூஸ் ஓடி. எந்த மாசம் சொன்ன? போன மாசம் மூணாவது வாரம். போன மாசம் மூணாவது வாரமா? இங்க இருந்து எந்த காலம் போடல, ஆனா 19ஆம் தேதி கூப்பு நாராயணுக்கு ஒரு போன் வந்திருக்கு. அது வேற ஒண்ணு இல்லப்பா, போன மாசம் 19ஆம் தேதி பெங்களூர்ல மந்திரி சுட்டு கொண்டுட்டாங்கல்ல, அன்னைக்கு நடந்த கலாட்டாவில இங்க இருந்து போன மரம் ராஜா ஓசூர்ல மாட்டிக்கிச்சு. சரக்கு இன்னும் ஏன் வரல அப்படின்னு பார்த்து போன் பண்ணா. ஆமா, இதெல்லாம் நீ ஏன் கேக்குற? நீ ஒரு முசுறு பிடிச்சவங்க, உனக்கு சட்ட அவசரம் வேணும்னு அவட்ட தகராறு பண்ணிட்டு வந்துட்டியாம. உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட காட்டுக்கலாம்ல. அதை விட்டு போட்டு இங்க வந்து நோட்டிட்டு இருக்க. நீ வாய கஞ்சிட்டு இருக்க. ஏனப்பா, குளத்தை கொச்சிட்டு கால் கழுவாம போனா நார போறது உனக்கு தானே? பூ அடவ எங்க போகணுமா? கூட்டிட்டு போப்பா. ஐயோ, அஞ்சு விரலும் அப்படியே பதிஞ்சிருக்கு. தடியா உன்ன. யோ, என்ன இவ்வளவு ஸ்பீடா போற? நீ எல்லாம் சர்க்கஸ் கம்பெனில இருக்கத்தான் லாய்க்கு. விட்டா படுத்துக்கிற இல்லனா எகிரிக்கிற. உனக்கு எல்லாம் எவன் லைசன்ஸ் கொடுத்தா? என்ன பாக்குற நீயும் ஓ மண்டையும்? யார் அவனுக்கு முடி வெட்டி விட்டது? ஸ்லோவா போயா, ஸ்லோவா போயா. உடச்சிட்டான், உடச்சிட்டான். இது என்ன உங்க அப்பா வீட்டு காரை நினைச்சியா? போய் என்னன்னு பாரு. வாவ், ஜாக்கிக்கு பதில காலையே கார் தூக்கிட்டியே. இது என்ன எருங்கா, பயங்கரமான ஆளியா நீ? நீ சாதாரண ஆள் இல்லையா? எனக்கு ஆரம்பத்திலேயே மேல சந்தேகம். எங்கிட்டயே நீ டகால்ட்டி பண்றிய? நீ ஒரு 420 மொள்ள மாதிரி, டோட்டலா பயங்கரமான கிரிமினல். என்ன சம்மதம் சொல்லு, சொல்ல. வாங்க
வண்டி எடு. நீ யாரு? உண்மை சொல்ல, நீ யாரு? உங்க டிரைவர். இந்த கதையெல்லாம் வேற எங்கேயாவது போய் சொல்லு. நீ ஒரு தேச துரோகி, கொலகார, அதுவும் ஒரு மந்திரிய கொன்ன கொலகார. சூரியன் ஐபிஎஸ் ஸ்பெஷல் செக்யூரிட்டி போர்ஸ் ஊர்ல கொலைய பண்ணிட்டு மயிறு போச்சு மொட்டைய போட்டுக்கிட்டு மலையில வந்து ஒழிச்சுக்கிட்டா உன்னை யாரும் தெரியாது நினைச்சிட்டியா? சொல்லு, ஏ மினிஸ்டர் கொலை பண்ண, அதுக்கு எவ்வளவு பணம் வாங்கின, எப்ப வெளிநாடு தப்பிச்சு போக போறேன், இங்க எதுக்கு வந்திருக்கேன், யார கொலை போறேன், என்ன ஏன் எங்க அப்பாவியா? உன்னை விட மாட்டேன், உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னை எப்பவே போலீஸ்ல புடிச்சு கொடுக்க போறேன், உன்னை விட மாட்டேன். சூரியன், ஐபிஎஸ் செக்யூரிட்டி ஆபீசர் நாதா, மந்திரியை கொடுக்க நாதா. ஏன் ஏன் செஞ்சு அன்னைக்கு அந்த துரோகி நான் கொல்லாம விட்டுருந்தேன், எனக்கு இடைக்கு இட டாலரை கொட்டிருப்பாங்க, நானும் ஃபாரின்ல போய் செட்டில் இருப்பேன். ஆனா இந்திய மக்கள் தலைவர் நேசிச்சு இருக்கிற பாரத பிரதமர் நாம இழந்திருப்போம். இது எத்தனை பேர் தெரியும்? குட் மார்னிங் மிஸ்டர் சூரியன். குட் மார்னிங். இந்த மாநாட்டின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாத்தையும் நீங்க தான் ஏத்திட்டு இருக்கீங்க. உங்களை பத்தியும் இந்த மாநாட்டை பத்தியும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? பல நாட்டு தலைவர்களும் இந்த கான்ஃபரன்ஸ்ல கலந்துக்கிறதுனால பந்தோபஸ்த் ஏற்பாடுகளை நவீன முறையில சிறப்பா செஞ்சிருக்கோம். தமிழ்நாட்டை சேர்ந்த நீங்க இந்த மாநாட்டின் தலைமை பாதுகாப்பு அதிகாரியா எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க? நான் ப்ரொடக்ஷன் இன்டெலிஜென்சில ஆபீசரா கடந்த 10 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு 2 முறை ஜனாதிபதி அவார்ட் கிடைச்சிருக்கு. என் திறமையை பாராட்டி உள்துறை அமைச்சர் இந்த பதவிக்கு என்ன சிபாஸ் பண்ணிருக்கார். இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை நேரடியாக பார்வையிட உள்துறை அமைச்சரே நாளைக்கு இங்க வர. Well done, Mr. Suryan. Very glad. By the by, the foreign delegates தங்கிற ரூம்ஸ்ல எல்லாம் மெட்டல் டிடெக்டர் வச்சு செக் பண்ணி தான சீல் போட்டிங்க? Yes sir. What about the fire service? அவங்க வெஸ்கான ரெடியா இருக்காங்க சார். Very good. நான் இதோ அதிகம் சொல்ல வேண்டியது இல்ல. உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தா உடனே என்ன கண்டக்ட் பண்ணுங்க. Yes sir. Morning sir. வாங்க மிஸ்டர் சூரியன். நான் உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு. மிஸ்டர் சூரியன், நீங்க எத்தனை வருஷமா என் டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க? சார், 7 இயர்ஸ் இருக்கு சார். 7 வருஷமா உங்க சின்சியரிட்டி பார்த்து தான் இந்த மிகப்பெரிய பதவியை உங்ககிட்ட நான் கொடுத்துருக்கேன். நான் இப்ப பெங்களூருக்கு வந்ததே ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட ரகசியமா பேசத்தான். என்ன சார் சொல்லுங்க. மிஸ்டர் சூரியன், நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை சீர்குலைக்கவும் அயல் நாடுகளோட நட்புறவை துண்டாடவும் உள்நாட்டு அரசியல குழப்பம் விளைக்கவும் சில வெளிநாட்டு சக்திகள் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம நாட்டு ராணுவ ரகசியங்களை வெளிநாட்டுக்கு விக்கிறதுக்கும் இந்த மாநாட்டை அந்த கும்பல் ஒரு கருவியா பயன்படுத்த திட்டம் போட்டிருக்கு. என்ன சார் சொல்றீங்க? ஆமா சூரியன், அந்த சதிகார கும்பலை கண்டுபிடிச்சு அவங்களை அழிக்கிற பொறுப்பை மத்திய அரசு என்கிட்ட ஒப்படைச்சிருக்கு. உங்களோட திறமையில நம்பிக்கை இருக்கிறதுனால தான் இந்த பொறுப்பை நான் ஏத்துக்கிட்டேன். என்ன செய்யணும் சொல்லுங்க சார். நம்ம தேசத்தோட நன்மைக்காக நாம சில தியாகங்களை செய்ய வேண்டியிருக்கு. அதாவது சில விஷச்செடிகளை பிடுங்க வேண்டியிருக்கு. அதான் ராஜதந்திரம் சார். எனக்கு ஒண்ணுமே புரியலையா சார் சொல்றேன். அந்த சதிகார கும்பலுக்கு தலைமை நாளைக்கு 330 பிளைட்ல ஒரு விஐபியா வந்து இறங்குறான். அவன் இந்த மாநாட்டில் கலந்துகிட்டா நம்ம நாட்டுக்கு ஆபத்தாயிடும். அதனால ஏர்போர்ட்லயே அவனை தித்து கட்டணும். கொஞ்சம் இருங்க. இது உங்க பார்வைக்கு கொலையா படலாம், அது வெளி பார்வைக்கு தான். இந்த பாருங்க மிஸ்டர் சூரியன், பில்லாவை தூக்கல போட்டாங்க, அது கொலை தான். ரங்காவை தூக்கல போட்டாங்க, அதுவும் கொலை தான். நம்ம நாட்டுக்கு நன்மைன்னு வரும்போது அது குறையா இருந்தாலும் செய்யறதில் தப்பே இல்லை. என்ன சூரியன் தகைச்சு போய் நின்றுட்டீங்க? நாமெல்லாம் நம்ம மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் என்னெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு பாத்தீங்களா?
என்ன பண்றது, நாய் வேஷம் போட்டா கொலைச்சுதானே ஆகணும். அவனை ஏர்போர்ட்லயே வச்சு தீர்த்து கட்ட வியூகம் அமைக்க உங்களால் தான் முடியும். அதனால இதுக்கு ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு என்கிட்ட கொடுங்க, மற்ற டீடைல்ஸ் எல்லாம் நாளைக்கு பேசிக்கலாம்.